ஹாய் காய்ஸ், வெல்கம் டு இட்ஸ் மை வே சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இட்ஸ் மை வே சேனல். இந்த சேனலில் இப்போ என்ன நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, ஒட்டி போன கண்ணத்தை எப்படி உப்பியாக கொண்டு வருதா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க வந்திருக்கோம். இது வந்து என்னோட அனுபவத்தை வச்சு தான் நான் இங்கே சொல்ல வந்திருக்கேன். ஸோ என்னடா இது, எப்படி நம்மளோட இந்த வந்து கண்ணை வந்துட்டு இப்படி இருக்கிறது? ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒல்லியாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணும் இப்படி இருக்கும். அவங்க வந்து ஒல்லியாக இருக்கிறத மைனஸ் பாயிண்ட்டும், அந்த அதுவும் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும். கண்ணுமே இப்படி சப்பியாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு நம்மளோட என்ன ட்ரெஸ் போட்டாலும் என்ன மேக்கப் போட்டாலும் அது வந்துட்டு அது ஒரு குறையாவே இருக்கும் நம்மளுக்கு. வெளியில் நம்ம வந்துட்டு எப்படி தான் நம்ம வந்துட்டு நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனாலும் நம்மளோட மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்கும். ஸோ எனக்கு அதுலேயே இருந்திருக்கு. அதனால தான் நான் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு போடுறேன். முன்னாடிலாம் நான் வந்துட்டு ரொம்ப ஒல்லியாகவும் என்னோடய கண்ணை பார்த்திங்கன்னா இப்படியே இருக்கும், என்னால் கூட இப்படிலாம் பிடிக்கவே முடியாது. இப்போ நான் என் கண்ணத்தை இப்படி பிடிக்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்துட்டு நான் பண்ண 4 டிப்ஸ் மட்டும்தான். ஸோ என்னடா அந்த 4 டிப்ஸ், அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன ஃப்ரீயாக இருக்க டைம் மட்டும் நீங்கள் இது பண்ணால் போதும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொல்கிறேன், கேளுங்க. உங்களோட வாய்க்குள்ள நல்லா ஏர் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதை ஒரு 5, 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி கவுண்ட் பண்ணுங்கள். 5 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கண்ணை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பஃப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இப்போ இதை வந்துட்டு நீங்கள் ஒரு 5 டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கண்ணை நல்லா புஃபாக கொடுக்க தெரியும். செகண்ட் ஸ்டெப் இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களோட கண்ணத்தை உங்களோட நல்ல முட்டியை மடக்கிட்டு இந்த மாதிரி புஷ் பண்ணுங்கள். புஷ் பண்ண பண்ண உங்களோட கண்ணத்தில் இருக்க அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் உங்களுக்கு புஃப் நல்லா கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு சும்மா ஃப்ரீ டைம்லேயே பண்ணிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு 3rd ஸ்டெப், ஒரு வாட்டர் எடுத்துக்கோங்க, ஒரு கிளாஸ் நிறையா. உங்களோட வாயில் வந்து தண்ணியை நல்லா நிரப்பிக்கோங்க. நிரப்பிட்டு ஒரு நீங்களாவே கவுண்ட் பண்ணிக்கோங்க, 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி நீங்களாவே கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டைம்ஸ், 3 டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்க. நீங்கள் தண்ணி குடிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். ஸோ அந்த தண்ணி நீங்கள் வெளியிலே உள்ள நம்ம குடிக்கவும் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நான் வந்து 2 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்துட்டு நான் தான் சொல்கிறேன்ல, இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு டிப்ஸ் மாதிரி தான். நம்ம வந்துட்டு ரெகுலராக நம்ம பண்ண பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட உங்கள் ஒட்டி போன கண்ணோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு 4 டிப்ஸில் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ ஆனால் டெய்லியும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸ்டெப் இது. நம்ம எப்பவுமே நைட்டு தூங்கும்போது என்ன பண்ணுவோம், நைட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவோம், இல்லை மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு க்ரீம் வந்து நம்ம போடுறோம், நைட் தான் போடுறோம், இல்லை நம்ம வீட்டில் நம்ம போடும் போது அப்படின்னா உங்களோட கையில் வந்துட்டு அந்த க்ரீம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் டைப்பில் நீங்கள் உங்களோட கண்ணத்தை ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களோட போன் வந்து பார்த்தீங்கன்னா இறுகி போனது வந்துட்டு உங்களுக்கு, ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு வெட்டாக உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் டைப்பில் நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ண பண்ண உங்களோட பிளட் சர்க்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைப்பில் இல்லாமல் மூவிங் ஆகி இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒட்டி போனால் நம்மளோட கண்ணை வந்துட்டு நல்லாவே பண்ணு மாதிரி ஆகும். தேங்க்யூ.